நம்ம இன்னைக்கு மணத்தக்காளி வத்தக்குழம்பு பார்க்க போறோங்க. அதுக்கு நல்லெண்ணெயில தான் செய்யணும், அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதுல நம்ம மணத்தக்காளியை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மணத்தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதே எண்ணெயில 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெந்தயம், 2 வரமிளகாய், கருவேப்பிலை கொத்து. இது இப்ப செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சிம்மில் தாங்க செய்யணும், அப்போதான் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். கரிஞ்சிர விட்டுறாதீங்க. நான் வெங்காயமும் பூண்டும் தோல் உரிச்சு வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், பத்தாததுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். 4-5 பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லா வறுபடட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் ஜீரக பொடியாக பண்ணி கூட போட்டுக்கலாம், நான் அரைக்குறையாக தட்டி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. நம்ம சிகப்பு மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம், இருந்தாலும் காரத்துக்கு சப்ஸ்டிடியூட்டா கொஞ்சம் வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்ப மசாலா எல்லாம் சேர்ந்து வந்தாச்சு. இந்த டைம்ல நம்ம புளிக்கரைசல, 1 நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. இப்ப நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிச்சு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம மணத்தக்காளி வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கொட்டிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வரும்போது கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கிடலாங்க. இப்ப பாத்தீங்களா நல்லா ஹாஃப் சுண்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டது இதில் ஊற்றிடலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த புளிக்குழம்புக்கு வந்து மணத்தக்காளி குழம்புக்கு ஹைலைட்டேன் வெல்லம் தாங்க. கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணினீங்கன்னா தான் புளிப்பு, காரம், இந்த ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசையும் போது. இப்போ நம்ம புளிக்குழம்பு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் டேஸ்டியான புளிக்குழம்பு, மணத்தக்காளி புளிக்குழம்பு ரெடி. வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.